சரி, ஒரு ஒரு இன்டர்வியூக்கு வேலைக்கு யாராவது போகிறாங்க, அந்த வேலைக்கு போகும்போது நெத்தியில் வந்து எப்படி சொல்லி கண்டிப்பாக கிடச்சிடணும், நெத்தியில் வச்சுட்டு போகணும், போகும்போது நெத்தியில் அது இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெத்தலையில் அந்த மையை பூசி வீட்டில் ஒரே ஒரு தீபம் போடணும், நெய் போட்டு ஒரு தீபம் போட்டுட்டு அதை தொட்டு கும்பிட்டுட்டு அந்த மையை வச்சுட்டு போங்க. பணம் வைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, காசு வைக்கிற இடத்துல இருக்கல கொஞ்சம் எடுத்து அந்த பணத்தில் முதல் வைக்கிற பணத்துலேயோ காசுலேயோ பூசி வைங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அதை புதுசாக உபயோகப்படுத்திக்கிட்டே இருங்க. எந்த காரியமாக வெளில போகிறீங்க, அந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா, சிங் சிங் மந்திரத்தை அந்த மையை வந்து கையில் வச்சுக்கிட்டு சிங் சிங் மந்திரம் கமுத்துட்டு ஊதுவத்தி ஏற்றி சிங் சிங் மந்திரம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லிவிட்டு எடுத்து நெத்தியில் வச்சுட்டு அந்த காரியத்துக்கு போங்க. அது தவறவே தெரியாது, எல்லாமே நியாயமாக இருக்கணும், அநியாயமாக இருந்தால் நம்ம ஒரு பிள்ளை அவரமாக இது வச்சு பார்க்கலாம் நடக்குதா அப்படின்னா. அப்புறம் வியாபார ஸ்தலங்களில் டெய்லி வியாபார ஸ்தலம் போகிறீங்கன்னா நெத்தியில் உங்கள் கூட இருக்கட்டும். ஒரு சிக்கலான விஷயத்தை நீங்கள் டீல் பண்ண போகிறீங்க, இல்லை வழக்கு இருக்குது எதுக்கோ போகிறீங்கன்னா, இந்த அருகம்பில்ல கொஞ்சம் எடுத்துட்டு வீட்லேயே ஒரு அருகம்பில்ல கொஞ்சம் பச்சையாக பறிச்சுக்கோங்க. பறிச்சுட்டு அது ஒரு கோலம், நட்சத்திர கோலம் போடுங்க. அது மேலே அருகம்பில் வச்சுட்டு அதில் ஒரே ஒரு தீபம் போட்டு இந்த மையை அந்த தீபத்தில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து சிங் சிங் மந்திரம் சொல்லி நெத்தியில் வச்சுட்டு போங்க. இது வந்து காலகாலமாக உபயோகப்படுத்தலாம். எளிதான விஷயம், மணி மந்திர ஔஷதத்தை ஒன்று கூட்டின மைய அது. நான் தான் சொன்னேன், அது எவ்வளோலாம் நீங்கள் குறைச்சி செய்ய முடியுமோ அப்பப்போ தொடர்ந்து மக்கள் வாங்கி பயனடையட்டும்பா, அதை தொடர் கதையாக வச்சுக்கோங்க, அது பெரிய பலனை கொடுக்கும். அதை நீங்கள் வச்சு பாருங்கள். அந்த வாசத்தை பார்த்தீங்களா? அந்த வாசனையை பார்க்கலையா? வாங்கினவன் திறந்து பார்த்து பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரி அந்த ஒரு கோயிலுக்குள்ளே போய் உட்கார்ந்ததுனுடைய விஷயத்தை அது கொடுக்கும். திறக்கலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தும் உங்களுக்கு புரியல, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குழப்பம் வருது, இது செய்யலாமா செய்ய வேணாமா, போனால் நடக்குமா நடக்காதா, இல்லை இது எது தான் கரெக்டுங்கிறது உங்கள் யாருக்குமே புரியாது, ஒரு குழப்பம் வரும். இந்த குழப்பம் வரும்போது ஒரு 5 நிமிஷம், ரொம்ப இல்லை 5 நிமிஷம், ஒரு துணி போட்டு இந்த மையை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு நெஞ்சு குழியில் பூசிட்டு அமைதியாக உட்காருங்க. உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை போய் செஞ்சுருங்க, அதுக்கப்புறம் மேலே யோசிக்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு 100 நாள் குளிக்கலைன்னா கூட உடம்புல நாத்தமே அடிக்காது, அவர் ஒரு சித்தர் அப்படின்னு உங்கள் இயல்பாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 5 வருஷம் குளிக்கலைன்னா கூட நாத்தடிக்காது, 10 வருஷம் குளிக்கலைன்னா கூட நாத்தடிக்காது. இந்த மையை உபயோகப்படுத்தினாலே அந்த உடம்பு அந்த மாதிரி மாறிடும். அப்பேற்பட்ட ஒரு உணர்வுகள் அது உள்ளே இருக்குது. ஏதோ வியாபாரத்துக்காக சொல்லலை, அனுபவ ரீதியாக சொல்கிறேன். ஏன்னா வியாபாரம்னா நான் 500 ரூபா விற்றுருக்கலாம், அது கிடையாது. அதனால் இதை வந்து பயன்படுத்துங்க. காலப்போக்கில் இன்னும் நிறைய சொல்லலாம். இன்னும் இன்றைக்கி இந்த வெயிலும் பார்க்காம நிறைய பேர் வெயிலுக்கு பயந்துட்டு வர மாட்டாங்க. வெயிலும் பார்க்காம அகண்ட பாராயணம் வந்தது வந்து மிகப்பெரிய நம்ம கடவுளாகப்பட்ட அத்துணை பேருக்கும் முதற்கண் வணக்கம். ஏன்னா முருகனை நம்ம ஒன்றே ஒன்று தான், அப்பனும் நீ, அம்மையும் நீ, ஐயனும் நீயே, அன்புடைய மாமனும் மாமியும் நீயே, ஒப்புடைய வள்ளலும் ஒன்பொருளும் நீயே, ஒரு குலமும் ஒரு சுற்றமும் ஓருருவும் நீயே, துய்ப்பனவும் உயிப்பவனும் தோற்பிப்பாய் நீயே, துணையாக என்னெஞ்சில் துய்ப்பிப்பாய் நீயே. இந்த எங்கே போனாலும் சரி உன்னன்றி யார் இருக்கா, துய்ப்பிப்பாய் என்னெஞ்சில் என்றைக்கும் நீ இருக்கணும், துய்ப்பிப்பாய் கடவுளும் நீ, பொண்ணு நீ, முத்து நீ, மணி நீ, ஏரார்ந்த செல்வமும் நீயே முருகா. உன்னை பற்றின அத்துணை பேரும் குறையில்லாத நெடுவாழ்வு வாழ்வதற்கு சித்தர் வழித்தனை நோக்கிட்ட அத்துணை பக்தர்களும் அகண்ட பாராயணத்தில் கலந்து கொண்ட மிகப்பெரிய பாக்கிய கடவுளான புண்ணியவான்களே. சரி, யாரோ நிறைய பேருக்கு நடந்து
நிறைய பேர் பேசணும் இங்கே மேடையில்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. எனக்கு தற்புகழ் வேண்டான்றதுனால நான் அதை எவ்வளோ முடியுமோ அதை நான் தவிர்க்கிறேன். இருந்தாலும் சில நேரத்தில் தவிர்க்க முடியாத காரணங்கள் எனக்கு பின்னாடி வருங்காலத்தில், இப்போது இந்த 144 150 பேருக்கு குழந்தை பிறந்தது, மந்திரம் சொல்லி 150 பேருக்கு பிறந்ததுன்னா ஆதாரம் இல்லாமல் போயிடக்கூடாது. மந்திர சக்திக்குன்றதுக்காக சிலதை மட்டும் நான் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிற வகையில் இது ஒன்று. பாருங்கள், அகண்ட பாராயணத்தில் நான் சொன்னேன், முதல்ல மனிதனாக மாறுவோம் நாம் அப்படின்னு ஒரு முறை நான் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் கடவுளுடைய செயல், நம்மளுடைய செய்கைகள், நல்லவை கட்டவைகள் எல்லாம் இருக்கலாம். இந்த மனிதனாக மாறணுங்கிறது அது இந்த இடத்தினுடைய தன்மை. உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை எனக்கு கொடுத்தது. என்ன கொடுத்ததுன்னா, இங்கே பெரிய பெரிய அண்டாங்குண்டாமில் சமைச்சு அந்த ஆர்வமும் பக்தியும், ஒரு குருங்கிற அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய பக்தியும் பதைக்கப்பட்ட அந்த பக்தர்கள் எல்லாம் அது என்னன்னு பார்க்காத தூக்கி தூக்கி வச்சு அதை சிரமப்பட்டு எடுத்துகிட்டு வந்து அன்னதானம் போடுவாங்க. அதில் நான் எனக்கு யாருன்னு கூட தெரியல, இப்போ தான் கேள்விப்பட்டேன். இளங்கோன்னு ஒரு பக்தர், அவர் இவ்வளோ கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் உள்ளத்தில் போய் ஒரு வண்டியை செய்து இன்றைக்கி ரொம்ப எளிதில் எடுத்துக்கிட்டு வர அளவுக்கு பண்ணுறாருன்னா, நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. தான் சொன்னேன், யாசிக்கும் நிலை தண்ணில் யதார்த்தம் இருக்குமாயினும் இறைவன் ஒவ்வொருவருக்குள்ளும் பூந்து அவன் வேலை பார்ப்பான்டா, நீ பார்க்க வேண்டான். யதார்த்தமும் உண்மையும் இருக்குமே ஆனால் ஊழியம் செய்ய கடவுள் வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நேரில் பார்த்துருக்கேன் நான் பலமுறை. அந்த வகையில் இன்றைக்கி உங்களெல்லாம் பார்க்குறது ஒரு விஷயம், உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுள் இருக்காருன்றது எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுமா தெரியாது? எனக்கு தெரியும். அந்த வகையில் அந்த இளங்கோவுக்கு உள்ளே புகுந்து ஒரு வண்டியை செய்து கொடுக்கணுன்னா அப்போ அந்த கடவுள் அங்கே வந்துட்டேன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு பாக்கியவான். யார் ஒரு இளங்கோ? அவர் தெரியல. அது நீங்களா? அதாவது அதான் சொன்னேன்னா, உங்களை புகழறதுங்கிறத விட, உங்களை பாராட்டுறதுங்கிறத விட முருகன் உங்களுக்குள்ளே இருக்கிறாங்கிறதுக்கு அர்த்தம். அதுதான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம். இல்லைன்னா சொல்லி தோணும், கேட்டு தோணும், தானாக தோணாது. எவன் சுயநலம் எதிர்பார்க்காம, பிரதிபலனை எதிர்பார்க்காம அந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் செய்கிறீங்க பாருங்கள், அது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. கடவுள் அருள் பெற்றாதாங்க முடியும், இல்லைன்னா முடியாது. அது இது நிறைய பேர் செய்யணும்னு நான் அந்த மாதிரி மோட்டிவ்லாம் என்கிட்ட இல்லை, அப்படி வச்சுக்காதீங்க. நான் அவர்கிட்டையும் கேட்கலை, கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள்லாம் செய்கிற அளவுக்கு உயரணும்னு என்ன இருக்கு எனக்கு, அவ்வளோதான். அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் வாரி வாரி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு. ஏன்னா இங்கே நீங்கள் யார் ஒன்றாலும் யோசிச்சு பாருங்கள், உண்மை இருக்கும். அதே மாதிரி வெளியில் போய் நான் கையேந்துறதும் இல்லை. நான் சொல்லியிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும், அப்படி ஒரு நிலைமை வந்தால் உண்டி எடுத்து பிச்சை எடுப்பினே தவிர அடுத்தவங்கள்ட்ட காசு கேட்க மாட்டேன்னு. உங்களுக்கு யதார்த்தமாக தானே நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இன்னும் நல்ல இது மாதிரி நிறைய ஈடுபாடுகள், அந்த எண்ணம் என்றைக்கும் உங்களுக்கு அழியாமல் இறைவன் கொடுக்கணும். அதுதான் எனக்கு அந்த எண்ணம் உங்களுக்கு அழிவே கூடாது. இது மாதிரி நிறைய செய்யணும், நல்லா இருக்கணும். அதுக்காக தான் அது செய்கிறத பாராட்டுறதுங்கிறத விட இறைவன் இருக்கிறான்றத சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். நான் யார் பேசணும் வாப்பா? இது என்ன, இது என்ன? வாமன் திருக்குமரதாஸ் சாமி சாமி அவர்களுக்கும் சிரஞ்சீவி ராஜா சாமி அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்க அடியாளருக்கும் எனக்கு வணக்கம். நானும் என் மனையும் அகண்ட பாராயணத்துக்கு 24 மாதம் வந்து சண்முகம் வந்து போயிருக்கிறோம். கூட என் மகளும் வந்திருக்கிறாங்க. சாமி வந்துட்டு பேனா மந்திச்சு கொடுக்குறாரு. இந்த பேனாவில் வந்துட்டு படிச்சது என்ன பாஸ் ஆகணும். அதே போல் சாமி வந்து மந்திச்சு கொடுத்துட்டு பேனால் என் பெண்ணு எங்கள் மகள் வந்துட்டு போலீஸில் பரிசு தந்தாங்க, பாஸ் ஆகிட்டாங்க. பிற்பாடு போலீஸில் செலெக்ஷன் ஆகிட்டாங்க. அப்போது எங்களுக்கு ஒரு எண்ணம், சாமி அவ்வளோவால் என் பொண்ணு வந்துட்டு போலீஸ் போயிடுச்சு, முதல் மாதம் சம்பளத்தை கோயில் கொடுக்கணுன்றது எனக்கு ரொம்ப ஆர்வம். அதுக்காக சாமி கொடுக்க கோயில் கொடுக்க வந்துருக்கணும். வாமா வாமா, நீங்கள் உட்காருங்க. மகப்பேர் மகேஷ் இருந்தது, நீங்கள் மோகன் பேர் மாற்றினீங்க.
நிஜமா பேர் மாத்துறதுல நிறைய ரகசியம் இருக்கு, அதையும் சொல்றேன் நடுவில் மறந்துட போறேன்ட்டு. பேர் மாத்துறங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேர் ஒருத்தருக்கு சரியா அமைந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையில தோக்கவும் மாட்டான், கஷ்டப்படவும் மாட்டான். அனுபவம் அதுல நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் கிண்டல் பண்ணுவோம், பேரை மாத்திட்டா எல்லாம் மாறிடுமோ. ஏன் மாற்றி தான் பாரு, மாத்தினா மாறுதா இல்லையான்னு பாரு. அப்படின்னா யாரும் யோசிக்கிறது இல்லை. சொல்லுக்கண்ணா. இந்த ரொம்ப நன்றி, நீங்கள் எங்கள் வீட்டு குலதெய்வம் நீங்கள். ஏன்னா என் பையனுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் அது குழந்தை இல்லைன்னு 50% தான் இருக்குது பாரிசுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. டாக்டருங்க வந்து 20% தான் இருக்குது குழந்தை இது இல்லை அப்படின்ட்டாங்க. நம் வீடியோவில் வந்து உங்கள் யூடியூப்பில் உங்கள் இதை பார்த்துட்டு ரொம்ப மனசு உருகி அழுதுட்டு இருந்தேன். பிள்ளையாருக்கு பணம் கட்டினேன், ஆனால் அந்த பணம் எனக்கு படம் வரல. உங்கள் கர்மத்து இருந்தால் தான் படம் வரும்னு சொன்னீங்க, அதை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு 10 நாள் கழித்து நான் ஃபோன் பண்ணேன் காசரமத்துக்கு. சாமி நான் பணம் கட்டினேன் எனக்கு வரலை, ஏம்மா நீங்கள் அடுத்த வாரம் ஆகண்ட பாராயணம் நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. எனக்கு தெரியாது காஞ்சிபுரம் நான் வந்தது இல்லை இது வரைக்கும்னு. நீங்கள் அட்ரஸ் கேட்டு நீங்கள் காஞ்சிபுரம் பஸ்ஸில் வந்து இறங்கி வந்தீங்கன்னா ஆட்டோவில் கொண்டு வந்து விட்டுருவாங்கண்ணா. நான் வரையில் அவ்வளோ குமரி குமரி அழுதுட்டு வந்தேன். எனக்கு என்ன நான் என்ன தப்பர் பண்ணேன், யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், என் குழந்தைங்களுக்கு இப்படி குழந்தை பாக்கியில் எத்தனை பாக்கியில் விட்டுறாங்களே, 20% தான் இருக்குங்கிறாங்களே. ரொம்ப மனவேதனையோடு உள்ளே வந்தேன். வந்து நான் ரொம்ப அன்றைக்கி பூரா இங்கே உட்காந்து அழுதுட்டு வேதனையோடு தான் போனேன். 2வது மாதமாக அதே மாதிரியே வந்து ரொம்ப அழுது உட்காந்து வேண்டிட்டு போனேன். ஆனால் இன்றைக்கி என் மருமகள் வந்து 45 நாள் முழுகாமல் இருக்கா. ஐயா நீங்கள் என் குல தெய்வம், எங்கள் வீட்டு குல தெய்வம் ஐயா. இதுக்கு காரணம் வந்து என் பிள்ளைங்களுக்கு நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த அந்த மந்திரம் தான் இன்றைக்கி என் குழந்தை கருவாக வளர்ந்துருக்குது. டாக்டர்கிட்ட 3 ஸ்கேன் பண்ணிட்டோம், ஆனால் 3 ஸ்கேன்லையுமே குழந்தை இல்லை இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து 3வது ஸ்கேன் நான் இந்த 48 நாள் நீங்கள் கொடுத்த அந்த குழந்தையோட ராஜசாமிகள் இதுவும் குழந்தை தான். அந்த இதை நான் வச்சு கேட்டுட்டு இருந்த மடியில் வச்சு இந்த போட்டோவை வச்சு. ஆனால் இன்றைக்கி என் குழந்தை இன்றைக்கி 6 வாரம் கருவாக உருவாயிருக்குது. நீங்கள் தான் எங்களுக்கு குழந்தையும். கண்டிப்பாம்மா. நான் முருகனே கும்பிட்டதே கிடையாது வாழ்க்கையில், ஆனால் முதல் முறையாக உங்களை பார்த்து எனக்கு கடவுள் நம்பிக்கை. முருகன் ஒரு தெய்வம் உண்மையாக உங்கள் ரூபத்தில் இருக்குன்றது நான் நம்பி. நிச்சயமாம்மா, நிச்சயமா நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா. இப்போ ஒவ்வொன்றத்துக்கும் யூடியூப்பில் நான் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் பண்ணாமல் இருக்கிறேன் திடீர்னு. என்ன பண்ணாமல் இருக்கேன்னா, நிறைய பேர் எல்லாமே பொய், சில விஷயங்கள் எல்லாம் புறம்பான விஷயங்கள் எல்லாம் அப்படியே நிறைய பேர் வந்து வியூவர்ஸ் பார்க்குறான். இது என்னென்ன ஒரு புரியாத புதிதாக இருக்குது. இதை யூடியூப்பை பார்த்து தான் இந்த அம்மா பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட வழியில் பார்க்கும்போது, சாமி அந்த யூடியூப்பால் என் வேலை கிடச்சிது சாமி, ஹோட்டலுங்களில் போனால் அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். இந்த யூடியூப்பில் நிறைய கொடுத்து பண்ணால் நம்ம பக்தர்களுக்கு மட்டும்தான் அது தெரியுதே தவிர வெளியில் பரப்பளவில் அவனுக்கு புரிய மாட்டேங்க. அதனால் சரி கொஞ்ச நாள் நிறுத்தி பார்ப்போம், யார் யார் என்னென்ன கேட்குறான்னு தான் நிறுத்தது. வந்துடும், தொடர்ந்து அதுக்காக சொல்கிறேன். வேண்டுதல் வந்து எப்பயுமே வந்து நிறைவேறது. இந்த அகண்ட பாராயணத்துக்கு நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். ஏன்னா வெயிலாக இருக்கிறதுனால ரொம்ப பேசுகிறதுக்கு எனக்கு யோசனையாக இருக்குது. 2 விஷயம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, 1, தூய நோக்கம். என்னது? இன்னொன்று மாய நோக்கம். இந்த 2 விஷயம் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அற்புதத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். அது தூய நோக்கம், மாய நோக்கம், இது ரெண்டும் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற வன்முறையிலிருந்து கெட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மாய நோக்கத்தில் வருது. தூய நோக்கம்ங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகுது. தூய நோக்கத்துக்கும் மாய நோக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? முதல்ல ஒன்று உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், கலகம் ஒருத்தர் பண்ணுறாருன்னா உங்கள்கிட்ட வராரு, ஒரு நல்ல காரியமாகவோ ஒரு எதுக்கோ ஒன்று போகிறீங்க, இன்னொருத்தரை பற்றி உங்கள்கிட்ட ஒருத்தர் கலகம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் அகண்டபாராயணனோட பக்தர்கள்ன்றதுனால அனுபவத்தை சொல்கிறேன். அந்த கலகம் சொல்கிறவரை நீங்கள் நம்பக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த கலகம் சொல்பவரை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கவலை அப்பயே பிடிக்குதுன்னு அர்த்தம். காரணம் என்னென்னா,
நோக்கம் தூய்மையாக இல்லாத போது கலகம் வெளிப்படுத்தும். நம்மகிட்ட எதிர்பார்ப்புகளோடு ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த எதிர்பார்ப்புகள் நம்ம மூலியாக அவனுக்கு நடக்கணும்னு வச்சுக்கோங்க, அடுத்தவனை பற்றி பேசி நம்மகிட்ட கலகம் பண்ணி நமக்கே அது ஆபத்தாக விளைஞ்சிரும். அதனால் கலகம் சொன்னால் ஒரு நிமிஷம் அப்படிங்களா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒன்றுக்கு ரெண்டு முறை அலசி ஆய்வு செய்து அது உண்மையாக பொய்யான்னு தேவைப்பட்டா, தேவையை தூக்கி போட்டிங்கன்னா தேவையே கிடையாது, தேவைப்பட்டால் அதை தீர்க்க விசாரணை செய்து தெரிஞ்சுக்கோங்க, அதான் உண்மை. இந்த தூய நோக்கத்துக்கும் மாய நோக்கத்துக்கும் உலகத்தில் நிறைய அழிவுகள் என்னென்னா, இப்போ இந்த மாய நோக்கம் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் சொன்ன பாருங்கள், கூடவே இருப்பாங்க, தொழில் சரியில்லை, நான் இன்னும் 10 வாரம் எனக்கு அப்படி இருக்குது சாமி, இப்படி இருக்குது சாமின்னு கூடவே இருக்கிறது சொல்லும். உண்மையிலே ஒருவர் குருவை உறுதியான பற்றுதலாக, நாலாம் பாம்பன் சாமிகிட்ட அந்த மாதிரி சொன்னதே கிடையாது, என்றைக்கும் பேசுனதும் கிடையாது, சொன்னதும் கிடையாது. எனக்கு கடமை நான் வணங்கிறது முருகனையும் அவ்வளோதான், எனக்கு எந்த பிரார்த்தனை வச்சுக்கிட்டு நான் கேட்க போகிறதில்ல. உங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே இருக்குது, தேடி எங்கேயும் அலையாதீங்க. மாங்காய் சுற்றுது, தேங்காய் சுற்றுது, பறவை பறக்குது, அப்படியே வெளியில் கடவுளாக வந்து கொட்டுது, கடவுள் பேசுகிறார், இதெல்லாம் கலியுகத்தில் சாத்தியம் இல்லை. கபீர் தாஸ்னு ஒரு சீடர், யாருக்கு? குருநானக்கு. அவனுக்கு என்ன வேலை தெரியுமா? அவனுக்கு என்ன வேலை தெரியுமா? வீட்டை துடைக்கணும், சாணியெல்லாம் எடுக்கணும், அள்ளணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், சமைச்சு போடணும், இதுதான் வேலை. சைனீஸ் படத்தில் காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கதாநாயகன் 100 பேர் கற்றுக்கிட்டு இருந்தால் அவன் வேலை செஞ்சுட்டு அவன் தானாக கற்றுக்குவான். அந்த மாதிரி இவர் குருநாதர், இவருக்கு குருவே கதி. கபீர்தாஸோட வேலை என்னென்னா, குரு என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுட்டு போயினே இருக்காரு, அவ்வளோதான் வேலை அவருக்கு. துடைக்கிறது, சாணி வாடுறது, இடத்த சுத்தம் பண்ணுறது, அவருக்கு துவைக்கிறது, அவரை குளிப்பாட்டுறது, இதே வேலையாக இருப்பான். இவர் கூட நிறைய ஜபர்தஸ்க்கு நிறையா சிஷியர் இருப்பாங்க, நீங்கள் கூட பாருங்கள், நம்ம ஆளுங்க வருவாங்கள்ல, சில பேர் சொல்லுவாங்க, இல்லை இல்லை விழாத சாமியத்தோடாத இருப்பாங்க, கட்சியில் நான் சொல்லியிருக்க மாட்டேன், அவங்களுக்கு பயம் சாமி ஏதாவது மாட்டிக்க போகிறாருன்னு. நான் விட்ருங்கப்பா, ஆசீர்வாதம் தானே விட்ருங்கப்பா சாமி, நீங்கள் வேறு கம்னு இருங்க சாமி, அது மாதிரி ஒரு சீடர்கள்லாம் இருப்பாங்க. ஒரு நாள் வடநாட்டிலேருந்து ஒருத்தன் வரான், யாரா அவன் குருநானக், திட்டுறான் பயங்கரமாக, எப்படி கிட்ட வந்துனே திட்டுறான். குருநானக் உட்காந்துங்கிறாரு, எதிர்க்க வந்துட்டான், சீடர்கள் 4 பேர் பக்கத்தில் இருக்கிறானுங்க. யாரா இங்கே குருநானக்கு? நான் தாங்க குருநானக். இவனுங்க சீடர்கள்லாம் கோபம் வருது, இவனை வெட்டிடணும், சாமி என்ன சாமி அவன் உங்களை இப்படி அசிங்கசிங்கமாக திட்டுறான்னு. திருப்பி என்னடா கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கேன்னு டவல் மேலே போட்டுட்ருக்கான், அந்த டவலை தூக்கி போடுறான். யார் வந்தவன்? டவல் வந்து அந்தரத்தில் நிற்கிது, அது மேலே ஏறி உட்காந்துக்கிறான், டவல் மேலே முனையில் ஏறி உட்காந்துக்குன்னு. ஏ குருநானக்கு, நீ என்கிட்ட வாடா போட்டிக்கு, சும்மா ஊர் ஃபுல்லாக உட்காந்துன்னு பக்தி பக்தின்னு பரப்பி நீ என்னடா நினச்சின்னு இருக்கிறான்னு. இந்த சீடனுங்களுக்கு கை கால்லாம் ஒதுருது, ஒன்றுமே பண்ண விட மாட்டேன்றாரு, அவனை அடிக்க விட மாட்டேங்கிறாரேன்னு. குரு என்ன பண்ணார்? சிரிச்சுக்கிட்டே கபீர்தாஸை போய் கூப்பிட்டுவார்னார். சாமி அவன் டவல் மேலே உட்காந்துனுக்கிறான் அந்தரத்தில், கபீர்தாஸை போய் கூப்பிட சொல்கிறீங்க, இது என்ன துடைக்கிற வேலையா பிடிக்கிற வேலையா என்ன சொல்கிறத செய்யடா, போட போய் கபீர்தாஸை கூட்டினு வாங்கடான்னு. கபீர்தாஸ் வந்தான், என்ன வேலையை விட்டு குரு கூப்பிட்றாருன்னா ஊழ்ந்தடிச்சுன்னு ஓடிடுறான். என்னன்னு பார்த்தா ஒருத்தன் டவல் மேலே அந்தரத்தில் உட்காந்துனுக்கிறான், அதையும் பார்க்குறான். என்ன இது அப்படின்னா, நம்ம குருநாதரை அவன் அசிங்கமாக பேசினானா, ஒரு மயிர் எடுத்து பூச்சி போட்டான் டவலுக்கு மேலே, அவனுக்கு மேலே மயிர் நிற்கிது, போய் மயிர் மேலே ஏறி உட்காந்துக்கிறான் கபீர்தாஸ். டே இப்போ வாடா அப்படின்னா, இவனுக்கு டவல் மேலே நின்று ஒன்றுமே புரியல, தொமாலு கீழே உண்டான், ஏண்டா உன் வீட்டு வேலைக்காரனே மயிர் மேலே நிற்கிறான்டா, ஏடா சீடன்லாம் எப்படி இருப்பான் எனக்கு ஒன்றுமே புரியல. சீடனுங்களுக்கு அப்போ தான் பார்க்குறானுங்க, அவனுங்களுக்கு மயிர் மேலே நிற்கிற வித்தையே தெரியாது. இங்கே எங்கே தெரியுமா விஷயம், இங்கே இருக்கிற ஆண் பெண் எல்லாமே ஒவ்வொருத்தரும் கபீர்தாஸ்ன்னு நான் சொல்கிறேன். சரி, எப்படி சாமி கபீர்தாஸ்? உங்கள் பக்தி உறுதியாக இருக்கணுமே, தடுமாறாத பக்தியாக இருக்குமே ஆனால்
ஒரு குரு நினச்சிட்டாங்கன்னா அவங்க பார்வையில் ஒவ்வொருத்தரையும் கபீர்தாஸாக ஆக்க முடியும். இது தூயம். இது என்ன நோக்கம்? தூய நோக்கம். இப்போ ஒரு விஷயத்தில் எல்லாரையும் நம்ம பார்க்கும் பொழுது தனக்குன்னு வரும்பொழுது அது மாய நோக்கமும் போட்டு உருட்டிட்டு தன் சொந்த பந்தங்களை பார்க்கும்போது மாற்றத்தோடு பார்க்கறது. இப்படி ஒரே மனிதனுக்குள்ளே இருக்கிற வேறுபாடு பெரிய தப்பு. இன்றைக்கி மாய நோக்கம்தான் வன்முறைகள். பெண்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி துஷ்பிந்த பொள்ளாச்சி மேட்டர்லேருந்து எல்லா மேட்டரையும் சொல்கிறேன். ஒரு கிழவனாகட்டும் சின்ன குழந்தைகளில் போய் நோண்டுறான்னா அவன் எவ்வளோ மாய நோக்கத்தோடு இருப்பான். முதல்ல நம்ம மாய நோக்கத்தை அகற்றிடணும். அதுக்காக சொல்கிறேன் நான், எல்லா மாய நோக்கத்தையும் அகற்றிடணும். நாம் அகற்றிட்டோம்னா பல பேர் அகற்றத்திற்கு வாய்ப்புகளை கொடுத்துரும். மனைவி கணவன் என்ற உறவில் தான் மாயைகள் இருக்கணும். நான் ஒரு முறை சொன்னேன், யார் அழகை பார்த்து பொண்ணு எடுத்தாலும் யார் அழகை பார்த்து ஆண் எடுத்தாலும் கடைசியில் ரெண்டு அழகுமே சொந்தக்காரன் வெட்டியான். அங்கே எத்தும்போது கொடுத்துட்டு திரும்பி பார்க்காத வந்துடுவோம். திரும்பி கூட பார்க்க மாட்டான் அந்த அழகை. அவன் தான் சொந்தக்காரன் அப்படி நான் சொல்வேன். அழகு என்பது என்ன தெரியுமா? தூய நோக்கம் பதிஞ்சிட்டா அது அழகு, மற்றதெல்லாம் அழகு இல்லை. எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நோய் வியாதி, என்னது நோய்? பிணி, அதுவும் நோய் தானே. நோய்க்கும் பிணிக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வீட்டில் ஒரு அம்மா, அந்த அம்மாவும் இன்னொரு நண்பர் ரெண்டு பேரும் லேடிஸும் அவங்க வீட்டில் கல்யாணம். ஒரு அம்மா வீட்டில் ரெண்டு பேரும் உயிருக்குயிரான தோழிகள். கல்யாணம் ஆச்சு. இந்த அம்மா பூ வியாபாரம் பண்ணுறது, அவங்க ஃப்ரெண்டு மீன் வியாபாரம் பண்ணுறது. இந்த கல்யாணம் நடக்குது ஜாம் ஜாம் ஜாம்னு. அப்போது இந்த அம்மாவை மீன் விற்கிறவங்கள அந்த அம்மா கூப்பிடணும், ஏ நீ வந்துடுறி சீக்கிரம் வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துரு, நீ கூட இல்லைன்னா எனக்கு கை கால் உதிரும் அப்படின்னு. சரி ஓகே. இந்த அம்மா மீன் எல்லாம் விற்றுட்டு கூட எடுத்துகிட்டு வந்து பின்பக்கமாக வச்சுட்டு வீட்டுக்குள்ளே, நான் வந்துட்டேன்டி நீ கவலைப்படாத, சரி சொந்தெல்லாம் வரட்டேன்டி நான் கவனிச்சு நிற்கிறேன், நீ கொஞ்ச நேரம் ராத்திரி எழுந்திருப்பேன் பகல்லாம் வியாபாரம் பண்ணியிருப்பேன் படுத்து தூங்குன்னு. இந்த அம்மா போய் படுக்குது, ஃபுல்லாக பூ வாசனை. இந்த அம்மா தூக்கமே வரல. உடனே என்ன ஆச்சு, இந்த அம்மா வந்து ஏன்டி தூங்கலையா, தூக்கமே வரமாட்டேந்தடி, புருஷன் பக்கத்தில் இருந்தான், பூ போடுற அம்மா புருஷன், என்ன விஷயம் அப்படின்னு. இந்த அம்மா தூங்கலை, நீ கவலைப்படாத அவங்க தூங்குவாங்க என்னன்னார். அதாவது பாரு, அந்த மீன் கூட ஏற்றாந்து அவங்க தலைமாட்டாண்ட வச்சுடுன்னு. அந்த மீன் கூட ஏற்றாந்து தலைமாட்டாண்ட வச்சோடனே இந்த அம்மா அடுத்த நிமிஷம் தூங்கி போயிடுச்சு. இப்போ புரியுதா? யார் எதுவாக இயல்பாக இருக்கிறாங்களோ அதை நம்ம மாற்றக்கூடாது, கெடுக்கக்கூடாது. இது தூய நோக்கம். நம்ம இயல்பை மாற்றணும்னு நினைக்கிறோம், மாற்றவே கூடாது, அப்படியே விட்டுருணும். எப்படி? பசும் சாணி பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நாள் இருந்தால் என்ன வரும்? பூச்சா வருமா புழு வருமா? அது என்ன கலரில் இருக்கும்? சரி, அந்த பூச்சி சாணியில் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது, அந்த சாணியில் உயிரோடு தானே இருக்குது, அது துடிச்சிட்டு தானே இருக்குது. அதை எடுத்து நம்ம சுத்தப்படுத்தி அந்த பூச்சி சாணியெல்லாம் கழுவி சந்தனத்துள்ள போட்டு வச்சா என்ன ஆகும்? சேர்த்து போயிடும் இல்லை? யாருக்கும் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்தினுடைய சுவாசம் பற்றாயிடுச்சுன்னா அடுத்த இடத்துக்கு போகும்போது செத்து போயிடும். ஆனால் நீங்கள் மட்டும் இந்த கோயிலுக்கு போனால் இது நடக்கலை, அந்த கோயிலுக்கு போனால் அது நடக்கலை, இந்த கோயிலுக்கு போனால் இது நடக்கலை. ஒரு சாதாரண புழு தன் இடத்தை மார்க்கும்போது உயிரை மாற்றிக்குது. நம்ம கண்ட இடத்துக்கு போனால் எங்கே நடக்கிறது? யார் செய்வான்? எந்த கடவுள் செய்வான்? பிணி நோய். நோய் என்பது என்ன? ஆதி ஆத்மீக தாபம், ஆதி தெய்வீக தாபம், ஆதி பௌதீக தாபம். இயற்கையால் தன்னால் தன்னுடைய செய்கையால் ஏற்படுவது நோய்.
ஒரு மனிதனால் மனிதனோ, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடோ, உங்களை கவனிச்சிக்காமல் இருக்கிறதோ, உங்களுடைய நடைமுறைகளோ, உங்களுடைய செய்கைகளோ, உங்களுடைய சூழ்நிலை குற்றங்களோ சூழ்நிலைகளோ, இதனால் வரக்கூடிய காரண காரியங்களால் ஏற்படக்கூடியது நோய் இல்லையா? பசி எடுக்குதே, இந்த பசி ஒவ்வொருத்தருக்கும் எடுக்குமே, அது என்ன? இது பசிப்பிணி, இதுக்கு பேர் தான் பிணி. அதே மாதிரி யாருக்காக வாழறோம், யாருக்காக வாழறோம்? குழந்தைங்க உன்னை பார்க்குதா? அப்படி பார்த்தா தான் நம்ம கடைசி காலத்தில் என்னதான் போனால் கூட ஒரு ஒரு குண்டுமணி தாயத்தை போட்டு வச்சுருந்தான் அண்ணா, அண்ணா கவரில் அதை கூட அறுத்துக்குவான், அண்ணா கவரை கூட விடமாட்டான். போகும்போது ஒரு ஒரு காடா துணி தான் நமக்கெல்லாம் சொந்தம். முதல்ல 6 அடி இருந்துச்சு நலம், இப்போ அது கூட இல்லை. ஒன்லி ஃபார் ஒரு பிடி சாம்பல் புஷ்ஷுன்னு விட்டு டமாலில் ஏற்று டப்புன்னு கையில் குத்துருவான், அது முடிஞ்சு போச்சு கதை. அப்போது இதெல்லாம் நம்ம வந்து இயற்கையாக எல்லாத்தையும் செஞ்சு 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 வேதனைப்பட்டு உருப்படாமல் போகிறோம் பாருங்கள், அது என்ன? பிறவிப்பிணி. இந்த பசிப்பிணியும் பிறவிப்பிணியும் தான் மனிதனுக்கு பெரிய விஷயம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோய்களுக்கு மருந்துண்டு, மருந்துண்டால் நோய் கட்டுப்படும், நோய் தீரும். ஆனால் பசிப்பிணிக்கு என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டா பசிப்பிணி போயிடும். பிறவிப்பிணி எப்படி போவோம்? நம்மளை பிடிச்சது தெரியலையே, இது நல்லது இது கெட்டது, நம்மளை வாழ வைக்க போது சாகர காலத்தில் புண்ணியத்தை அடைய போகிறோம், நம்ம இதை சாதித்தோம், மனிதனாக பிறந்தோம், ஏதோ 10 பேரை காப்பாற்றணும், புகழுக்கு போனோம், நம்மளே நல்லா இருந்தோம், நம்மளை நம்பியிருந்த பிள்ளைகளை கரையேற்றி விட்டுட்டோம், இப்படிங்கிற ஒரு மனநிறைவு எத்தனை பேருக்கு கிடச்சிச்சு? இந்த பிறவி பிணியில் தான் நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறோம். இதுக்கு பேர் மாயைன்னு சொல்லிக்கலாம். இந்த பிறவி பிணிக்கு பல காரணம் இருக்குது. அதுக்கு மனசு, சிந்தனை, அறிவு எல்லாமே ஒரு காரணமாயிடுது. இந்த பிறவிப்பிணி, இந்த பிறவிப்பிணி, வயிற்றுப்பிணி, பசிக்கு பசிப்பிணிக்கு சோறு உண்டா போதும், ஆனால் பிறவிப்பிணைக்கு அகண்ட பாராயணம் மருந்து. இந்த உடலும் உயிரும் ஒன்றா வேறையா? எப்படி? உடல் உயிர், நீ கடவுள் என்ற மூணாவது விஷயம் இருக்கு. பிரம்மதேவன் அன்னப்பறவையாக மாறி உச்சியை பார்க்க போயிட்டான், திருமால் பன்றியாக மாறி அடியை பார்க்க போயிட்டான், ரெண்டுத்தையுமே காண முடியல. அங்கே சிவம் உடலாகவும் உயிராகவும் இருக்குது, ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியல. மூணாவது பொருளாக இறைவன் இருக்கிறான். நீங்களெல்லாம் இறைவன்னு இறைவனான புத்தியை மாற்றிக்கொண்டால் நம்ம யாருக்கும் கெடுதல் செய்யாமல் உழைக்கணும், அறிவை பலப்படுத்தணும், மாயையில் வாழக்கூடாது, மாலை வாழ்க்கையில் நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நீ கடவுள். நீ இதை உணர்ந்துட்டினா உடலும் உயிரும் ஒன்றாக இருக்கும். இதை உடறலைன்னா உடலும் உயிரும் தனியாக இருக்கும். காரணம், நம்மோடு இறைவன் இருக்கிறான் என்றால் இந்த உடலும் உயிரும் அழியும் போது இறைவனோட போய் கலக்குதுங்கிற தத்துவமே இதுதான். ஒவ்வொருத்தனும் கடவுள்னு சொல்கிற அர்த்தமும் இது தான். ஆன்மா என்பது, அந்த அம்மா அழகாக சொன்னாங்கள்ல, 13 வயசில் நம்ம இருப்போம், 6 வயசில் கோலி விளையாட இருப்போம், மற்ற விளையாட்டுகள் விளையாட இருப்போம், 6 வயசுக்கான உருவம் 50 வயசில் இருக்காது, 13 வயசுக்கான உருவம் 40 வயசில் இருக்காது, 60 வயசுக்கான உருவம் 80 வயசில் இருக்காது. உருவங்கள் மாறி போய்கிட்டே இருக்கிறது, ஆனால் உயிர் மட்டும் அப்படியே இருக்கிறது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. உடலில் உள்ள உறுப்புகளுக்கும் உடலுக்கும் வயதாகி கொண்டிருக்கும். உனக்கு 50 வயசுனா ஹார்ட்டுக்கு 50 வயசு, எலும்புக்கும் 50 வயசு, லிவருக்கும் 50 வயசு, மூளைக்கும் 50 வயசு, ஆனால் உயிருக்கு வயது கிடையாது. உயிருக்கு ஏண்டான்னா, உச்சியும் பாதமும் காண முடியாத மனிதனாக இருக்கக்கூடியவன் இறைவனே. அவன் இறைவன் அவனுக்குள் இருக்கிறான் என்ற உணர்வை உள்ளே பதிய வைத்து கொண்டு மாய வாழ்க்கையிலிருந்து விடுபட்டால் அவன் அனைத்தும் எளிதில் ஜெயித்து விடுவான் அப்படிங்கிறத எளிமையாக சொல்லிடுறான். உனக்கு என்ன சூன்ய கவலையா? நீ யோசிச்சு பார்த்தா அந்த சூன்யம் உங்ககிட்ட வராது. உனக்கு என்ன நோய் பிடிச்சு வாடிக்கிட்டு இருக்கா? எதனால் வாட்டிக்கிட்டு இருக்கு? இந்த உடலை நீ பாதுகாக்கவில்லை. இந்த இறைவன் நம்ம கிட்ட இருக்கிறான்றது உனக்கு தெரியல. தெரிஞ்சா உன் உடலை நீ பாதுகாத்து கொள்வாய். உயிரை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோமே தவிர உடலை நாம் பாதுகாக்க நினைக்கவில்லை.
அதனால் வரக்கூடிய விஷயங்கள் தான். உயிரும் உடலும் வெவ்வேறாக இயங்கினாலும் கூட நம் உள்ளே இருக்கிறவன் இறைவன் என்பொழுது இந்த ரெண்டும் ஒன்றாயிடுது. காரணம் ஸ்தூல உடம்பு, சூட்சும உடம்பு, காரிய உடம்பு, காரண உடம்பு, இதுக்கு சொல்கிறாங்கல்ல, இருள் தேகம், மருள் தேகம், சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். புரியுதா? மனிதருக்கு இத்தனை தேகம் இருக்குது. இருள் தேகம், மருள் தேகம், சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், இத்தனை தேகம் இருக்குது. இந்த தேகங்கள் ஒன்று கூடியது உயிர். இந்த உயிரில் எல்லாத்தையும் இயக்கிறது ஆன்மா. இந்த ஆன்மா எதில் இருக்குதுன்னா உயிருக்குள்ள. இந்த உயிர் எங்கே இருக்குதுன்னா உச்சியிலேருந்து பாதம் முடியும், நீயே கடவுள் என்பதை உணர்த்துக்கிடுது. நம்ம புரிஞ்சிக்கல. அகண்ட வர வர நீங்கள் பாருங்கள், கோபப்படாதீங்க, கோபப்படாதீங்க. நான் அப்போ தான் சொல்லுவேன், கோபப்படும் பொழுது என்ன ஆகுது, நீங்கள் விடுற மூச்சு வந்து 80 அங்குலம் போயிட்டு வரும். கோபப்பட்டால் உள்ளே இருந்து நம்ம உள்ளே சேகரித்து வச்சது மொத்தம் 60. நீங்கள் 80 மூச்சை வெளிலன்னா 20 மூச்சு உங்களுக்கு நஷ்டமாயிடும். ஒரு முறை கோபப்பட்டா அப்போ 20 முறை அந்த மூச்சு நஷ்டமாச்சுன்னா நீ முழு மனிதனாக இருக்க மாட்டே. அப்பப்போ கோபப்பட்டு 20-20 நீ போனீன்னா நோயில் தேகமாக மாறிடும். இதுதான் இருள் தேகம். இதை புரிஞ்சுக்கணும். ஆக எவ்வளோ ரகசியங்கள் நமக்குள்ளே பொதுக்கி வச்சு பாருங்கள். இதை நம்ம நிறைய சொல்லுவோம். நான் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, மா நம்ம வந்து தூய வாழ்க்கை போகலாம். இந்த தூய வாழ்க்கை என்றைக்குமே நமக்கு நல்லது. அதுக்காக ரொம்ப இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அது மாதிரிலாம் நினச்சி இருக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தூய வாழ்க்கை மாய வாழ்க்கை, மாயை வாழ்க்கையை தவிர்த்துடுங்க. தூய வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க, மாயை வாழ்க்கை தவிர்த்துருச்சுன்னா அதாவது இல்லாத ஒன்று இருப்பதாக நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை எல்லா விஷயங்களிலும். இந்த மாதிரி அகண்ட பாராயணம் பரிபூர்ணமாக சச்சிதானந்த ஸ்வரூபமாக நடக்குதுன்னா இது நம்மளால் இல்லை. இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வல்ல ஒரு விஷயந்தான் இது. இந்த உடல், உயிர், இந்த தூய நோக்கம், இந்த மாய நோக்கம், இதெல்லாம் விட்டுட்டோம்னா நீ ஒவ்வொருவரும் எந்த தொழிலாகட்டும் வியாபாரம் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே சாதிக்க முடியும். உங்களால் தானம் சிறந்து நடக்கின்றதென்றால் நிதானத்தினுடைய அடி இருக்க வேண்டும். ஸ்வரம் நன்றாக இருக்க வேண்டும்னா அபஸ்வரம் போகணும். அந்த மாதிரி நமக்குள்ளேயே எல்லாம் தான் இருக்கும். இப்போ நீங்கள் இதில் புரிஞ்சுக்கிறது என்ன, மாயை வாழ்க்கையை விளக்குங்க, தூய வாழ்க்கை தானே ஓடியாரும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு வழிகாட்டும். மாயை போயிடுச்சுன்னா பயம் போயிடும். ஒரு சிலர் பாருங்கள், பேய் பிடிச்சிருக்கும், பாவம் நீட்டாக முடிக்கு அழகாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு, நமக்குலாம் இருக்காது. எவன் பேய் பிடிச்சாலும் உச்சி முடியை வெட்டுவான். அது அங்கே இருக்குதுன்னு எவன் சொன்னான்னு தெரில, உச்சி முடியில் பேய்க்குதான், பேய் முடியை வெட்டு போடுறது பாவம். அது பார்த்திங்கன்னா ஜிட்டு முடி மாதிரி ஆகிட்டுருக்கோம், முடியை வெட்டி 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 வெட்டி. இதில் வேறு கோயிலில் போய் உட்காந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது. பேய் பிடிச்சி ஒருத்தருக்கு வந்து ஆட்டி வைக்கிறதுன்னா இந்நேரம் நம்ம அரசியல் சாஸ்தனத்தில் பல கட்சிகளில் பல பேர் செத்துருப்பான். கரெக்டாக இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். அது நடக்காமல் இருந்திருக்குமா? அந்த ஆன்மா இல்லாமல் இருந்திருக்குமா? அரசியல் மார்க்கமே தலைகீழாக புரட்டி போட்டிருக்கோம். ரெண்டு சைட்லேயும் ரெண்டு பேய் போயிருக்கோம். யோசிக்கவே மாட்டான் மனுஷன். ஏன்ட்ட சொல்லுவான், ஏ சூன்ய நேத்து கூட ஒருத்தரை பார்த்தேன் நான், யாரோ பெருசாக பேசிட்டாங்க சாமி. வந்தார் ஒருத்தர், அப்படியே எங்கள் எதிர்க்கு தான் பள்ளம் தோண்ட சொன்னார், நாங்கள் தான் தோணணும். அதில் எழுத்தோம் என் பொண்டாட்டி பேர், என் பேர், என் பசங்க பேர், அத்தை பேர், மாமி பேர் எல்லாம் வந்துடுது அதில். ஏண்டா அப்போ அத்தை பேர் மாமி பேர்லாம் கூட செய்வனைக்கு தெரியுமாடா? இவன் வச்சுட்டான். இவன் சொல்லுவான், அது வந்து அவ்வளோதான், அது நாங்கள் எடுத்து எடுத்து மொக்கையாக போயிட்டோம் சாமி அப்படின்வான். செய்வினுங்கிறது வந்து ஒன்று கிடையாது. நான் ஏற்கனவே தொலைக்காட்சியிலையும் சொல்லியிருக்கேன், சம்பாதிக்கிறதுக்காக நம்ம செய்வினை சொல்லலாம். அகண்ட பாராயணம் நீங்கள் போகிறீங்களே ஒரு வீட்டுக்கு, செய்வினை செய்கிற வீட்டுக்கு நீங்கள் போயிடுங்களேன், உங்களுக்கு சொல்கிறேன், சாமியாரே வேணாம், நீங்கள் தொடர்ந்து வர அகண்ட பாராயணம் வர பக்தர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு செய்வினை வீட்டுக்குள்ளே போய் காலை வைங்க, அங்கே ஆட்டம் காணுதா இல்லையே பாருங்கள். இன்னானு ஒரு பூசாரி இருந்தால் கூட கேட்பான், நீங்கள் யார், உங்களுக்கு எதாவது தெரியுமா, மந்திரம் தெரியுமான்னு கேட்பான். இல்லை இல்லை, எங்களுக்கு அகண்டபாராயணம் பக்தர்கள். அவனுக்கு கை ஓதணும். இது வந்து இந்த மாய வாழ்க்கை. நான் சொல்கிறது ஒருத்தனுக்கு நல்ல திறமை இருக்குங்க,
நல்ல திறமை இருக்குது. அவன் திறமைக்கேற்ற உத்தியோகத்தையோ திறமைக்கேற்ற தொழிலையோ திறமைக்கேற்ற அளவிலையோ திறமைக்கேற்ற வழியிலையோ அவன் செயல்பட்டானா அவன் ஏன் கடன் ஆக போகிறான்? அவன் வந்து தேவைக்கு அதிகமான விஷயங்களில் தான் சம்பாதிக்காமல் ஈடுபடும் போது, மாயை வாழ்க்கையில் ஈடுபடும் போது கண்டிப்பாக அவன் கடன்காரனாகவே தான் இருந்தாகணும். வேறு வழி இல்லை. உன்னுடைய நோக்கம் சரியாக நான் இருந்து அதில் பொருளை ஈட்டி அந்த பொருளை நீ திருப்பியும் முதலீட்டாக போட்டு சிறுக சிறுக வளர்ந்தின்னா உனக்கே கடன். அப்படி இருந்த கடனும் உன்னை பாதிக்க போகிறதில்ல. அப்போ மாய வாழ்க்கையில் தான் நீ மாற்ற. அப்போ புருஷம் கொண்டாட்டி எல்லாருமே ஒத்துமையாக இருக்கிறீங்க. எவனோ ஒருத்தன் வருவான், எவ்வளோ ஒருத்தி வருவா, கலகம் பண்ணுவா, அந்த கலகத்தை நம்பணும், அது கிட்டிச்சவராக அந்த குடும்பம் போகும். அப்போ அது மாய வாழ்க்கை. இல்லாததும் பார்க்காததும் உணராததையும் நம்பவே நம்பாதீங்க, அதுதான் மாய வாழ்க்கை. இந்த மாய வாழ்க்கையிலேருந்து விடுபட்டுட்டிங்கன்னா தூய வாழ்க்கை கண்டிப்பாக கொடுக்கும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. மனசும் நமக்குள்ளே இருக்கிற அறிவும் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு பலவிதமான விஷயங்கள் இருக்குது. உள்ளுக்குள்ளேயே உணர வேண்டும், உள்ளும் புறமமாக அறிய வேண்டும், மெல்ல கனவை எழுப்ப வேண்டும், கள்ள புனலினிலே சேர்க்க வேண்டும். கள்ள புனலினில் சேர்த்து விட்டு கண்ணுக்கும் மேலுக்கும் மூக்குக்கும் நேராய் காண வேண்டும். தெள்ளு பழஞ்சோதியை தேடி தேடி அலைந்து கண்டால் உள்ளும் இருக்கும் பரஞ்சோதி என்று உணர்வாயே என்று சொல்கிற எவ்வளோ பெரிய பாட்டு இருக்கு அதில். நீ மூக்குக்கும் கீழுக்கும் இந்த மாயை வாழ்க்கை மாயை அந்த செயல் போயிடுச்சுன்னா உன் மூக்குக்கும் நெத்திக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உனக்குள்ளே கடவுளாக இருப்பதை உள்ளுக்குள்ளேயே நீ உணரலாம். கள்ள புனலிலே சேர்க்க, இந்த மனசில் இருக்கிற மாயை கள்ளப்புணல் உன்னை எப்படி வேணாலும் வழி நடத்தும். அது உன்னை எவ்வளோ வேணாலும் மாயை காட்டும். அழிப்பதற்கு பல வழிகளை காட்டுவது மாயம். இந்த அழிப்புற விஷயத்தை நம்ம சிக்கவே கூடாது. எது ஒன்று நம்மளுக்கு இல்லாத விஷயத்தை உங்களுக்கு காட்டுதோ அதை நீங்கள் ஜெயிச்சிட்டாலே மற்றதெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க. அவ்வளோ ரகசியம் பொருந்திருந்தது. சரி, பிறவி பிணியை அறுப்பது என்பது இந்த மாதிரி அகண்ட பாராயண பக்தர்கள் சூழ்ந்த இடம், சூழ்ந்த இடத்தில் உள்ள ஆலயம், ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தி, மூர்த்தியில் இருக்கக்கூடிய கீர்த்தி, கீர்த்தியில் இருக்கக்கூடிய சக்தி, சக்தியில் இருக்கக்கூடிய சித்தம், சித்தத்தில் இருக்கக்கூடிய சித்தர், அதன் வழியாக உங்களுக்கு கிடைக்க பெறுகிறது என்றால் உங்களை விட பாக்கியசாலி உலகத்தில் இல்லை. என்ன, ஏன்னா வெயிலுக்கு முன்னாடி உங்களை அமுச்சு வச்சிடணும் அப்படின்ற மாதிரி எண்ணம். அடுத்த அகண்ட பாராயணத்துக்கு பார்க்குறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். பாம்பன் சுவாமி அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கணும். என்னுடைய ஆசை நினைக்க மாத்திரத்திலும் வந்து நின்று நிறைவான வாழ்வுக்கு வழிவகுத்து தரும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். முருகப்பெருமானுக்கு, சண்முக பெருமானுக்கு, கண்ட பெருமானுக்கு, பிறப்பு நலசே முருகனுக்கு, பின்னத்தூர் முருகனுக்கு, தஞ்சை ராஜா சுவாமிகளுக்கு, முருகப்பெருமானுக்கு, சண்முக பெருமானுக்கு, கண்ட பெருமானுக்கு, கார்முகில் வாகனனுக்கு, சோழமல கிழவனுக்கு, சுப்பிரமணிய சாமிக்கு, கண்ட பெருமானுக்கு, தென்பதனி முருகனுக்கு, திருப்பரங்குன்ற முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, திருத்தணிகை முருகனுக்கு, பழமுதிர் சோலை முருகனுக்கு, பிறப்பனோலசை முருகனுக்கு, பின்னத்தூர் முருகனுக்கு, திருப்போரூர் முருகனுக்கு, திருவான்மூர் முருகனுக்கு, அழகமயில் வாகனனுக்கு, சோழமயில் முருகனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, தஞ்சை ராஜா சுவாமிகளுக்கு, தஞ்சை ராஜா சுவாமிகளுக்கு, சித்தர் சுவாமிகளுக்கு, சித்தர் சுவாமிகளுக்கு, தவராஜா யோகி சஞ்சீவ் ராஜா சுவாமிகளுக்கு, தவராஜா யோகி சஞ்சீவ் ராஜா சுவாமிகளுக்கு, பாமன் சுவாமிகளுக்கு, சித்தர் சுவாமிகளுக்கு, முருக பெருமானுக்கு, சண்முக பெருமானுக்கு, கண்ட பெருமானுக்கு, ஜெயல் முருகனுக்கு, ஜெயல் முருகனுக்கு, இரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, பாமன் சுவாமிகளுக்கு, பாமன் சுவாமிகளுக்கு, முருக பெருமானுக்கு, அப்பாவு சுவாமிக்கு, ஜெயல் முருகனுக்கு, சஞ்சீவ் ராஜா சுவாமிகளுக்கு, சித்த தவயோக சஞ்சீவ் ராஜா சுவாமிகளுக்கு, முருக பெருமானுக்கு, சண்முக பெருமானுக்கு, ஆறுமுக கடவுளுக்கு, அழகமயில் வாகனனுக்கு, சோழமல கிழவனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு.
நிற்கும் அவர் திருவருளே, குரு அவரே எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும்